நாமே மருத்துவர் ஏன் மருத்துவர் ஆடியோ தொடரின் பதினான்காம் பாகம் நெருப்பு அதாவது நம்ம பதிமூணாம் பாகத்தில் எறிதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்த்தோம் அந்த தலைப்போட தொடர்ச்சி இது தான் அதாவது அதில் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து பஞ்சபூதம்னு இருக்குது அதில் நெருப்பிலிருந்து ஆரம்பித்து அந்த நிலம்ங்கிறது உருவாகுது அந்த நிலங்கிற பஞ்சபூதத்துலேருந்து காற்றுங்கிற பஞ்சபூதம் உருவாகுது அதிலருந்து நீருங்கிற பஞ்சபூதம் உருவாகிறது எப்படி அதுலேருந்து ஆகாயம் எப்படி உருவாகுது திருப்பி எப்படி நெருப்பு உருவாதுங்கிறத நம்ம விழாவறியாக பார்த்தோம் இப்போ அந்த முதல் பஞ்சபூதமான நெருப்பு அப்போ இது மூலமாக நம்ம எப்படி நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விழாவிரியாக பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம பார்த்தது இந்த நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எதில் காட்டோம்னா வெளியுறுப்பான நம்ம நாக்கில் காட்டும் நாக்கில் ஏதாவது உபத்திரமாக காட்டும் திடீர்னு நாக்கில் பொக்கலமாக வந்திருக்கோம் புண் வந்திருக்கோம் ஸோ அப்போ அதன் மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம்னா நெருப்புங்கிற அந்த பஞ்சபூதத்தில் பிரச்சனை சரி பஞ்சபூதத்தில் பிரச்சனைன்னா நாக்கோ அதாவது உள் உறுப்பு அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளோட ஹார்ட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டர்ஸ்டைன் அதாவது நம்மளோட இருதயம் மற்றும் நம்மளோட சிறுகுடல் அப்போ அந்த ஏரியாக்களில் பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த நெருப்புங்கிற அந்த பஞ்சபூதம் வந்து குறிக்கக்கூடிய ராஜ உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இருதயம் அதாவது இந்த ராஜ உறுப்புகள் அப்படின்னா நம்ம உடம்பில் அந்த ராஜ உறுப்புக்களோட செயல்பாடை வச்சு தான் நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படும் அந்த ராஜ உறுப்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இருதயம் அந்த இருதயத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சிறுகுடல் ஏன்னா அந்த இருதயத்துக்கு வேணுங்கிற சக்தியை கொடுக்கறது அதுக்கு துணை உறுப்பான சிறுகுடல் தான் நம்ம சாப்பிட்ற உணவு அந்த வயத்துலேருந்து தான் அந்த கிரகிச்சு நம்ம இருதயத்துக்கு எனர்ஜி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது முதல் பஞ்சபூதம் அடுத்த ரெண்டாவது பஞ்சபூதம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மண்ணீரல் இந்த மண்ணீரலுங்கிற வார்த்தையை நிறையத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் அதுதான் அடுத்த பஞ்சபூதம் முக்கியமான உறுப்பு அந்த ராஜ உறுப்பு அந்த மண்ணீரலுக்கு துணையாக இருக்குது நம்மளோட இறைப்பை அப்போ அதுலேருந்து எடுக்கிற சக்தி இந்த இதுக்கு போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து மூணாவதுன்னு பார்த்திங்கன்னா நுரையீரல் அந்த நுரையீரலுக்கு துணையாக இருக்கக்கூடிய உறுப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பெருங்குடல் அடுத்த ராஜ உறுப்புன்னு பார்த்தோம்னா நம்மளோட சிறுநீரகம் அந்த சிறுநீருக்கு அந்த சிறுநீரகத்துக்கு உறுதுணையாக இருக்க அந்த இது வந்து உறுப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சிறுநீர் பை யூரினரி பிளாடர் அடுத்த ராஜ உறுப்புன்னு பார்த்தோன்னா நம்மளோட கல்லீரல் அந்த கல்லீரலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உறுப்புன்னு பார்த்திங்கன்னா பித்தப்பை ஸோ இது தான் வந்து ராஜ உறுப்புகள் எல்லாரும் ராஜ உறுப்புன்னு நம்ம மூளைல்லாம் அதில் வரும்னு நினச்சிருப்பாங்க மூளைல்லாம் ராஜ உறுப்பு கிடையாது அதான் என்னென்னா இந்த ஒவ்வொரு உறுப்புகளோட தேவையை இந்த மூளைக்கு உணர்த்தும் அந்த மூளை உதவியோட அந்த நமக்கு என்ன அந்தந்த ராஜ உறுப்புகள் என்ன கேட்குதோ அது கொடுக்குறதுக்கு இந்த மூளை ஹெல்ப் பண்ணும் ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த ராஜ உறுப்புகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம உடம்பில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் என்ன காரணத்தினால் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் இந்த ராஜ உறுப்பு ஓகே இப்போ நம்ம அதில் பார்க்குறது அந்த நெருப்பு அப்படிங்கிற ஒரு பஞ்சுபூதம் அப்போ அந்த நெ அதுக்கு ராஜ உறுப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இருதயம் அப்போ அந்த இருதயம் அப்படிங்கிறது நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த இருதயத்துக்கு போதிய ஓய்வு வேணும் எதுக்காக அப்படின்னா அந்த ஓய்வு நேரங்களில் தான் பராமரிப்பு வேலை நடக்கும் இப்போ நம்ம ஒரு வண்டின்னு வச்சுருக்கோம் ஒன்றும் இல்லை ஒரு பைக்குன்னு வச்சுருக்கோம் அந்த பைக்கு வந்து நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அதாவது பராமரிப்பு பண்ணி நல்லா வச்சிருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பைக்கோட ஆயுள் இருக்கும் இப்போ நான் சர்வீஸ் பண்ண மாட்டேன் ஆயில் ஓற்ற மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு வச்சுருந்தேன்னா சீக்கிரத்தில் வண்டி ஒரு நாள் சீஸ் ஆகி நின்றோம் இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வண்டி ஓடுறதுக்கு அதுக்கு அந்த ஆயில் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வேணும் அதெல்லாம் நல்லா இருந்தால் தான் வண்டி வந்து ஸ்மூத்தாக ஓடிகிட்ருக்கோம் அப்படி அது கிடைக்கல அப்படின்னா அந்த வண்டி வந்து ஈஸியாக ரிப்பேர் ஆயிரும் அதாவது பிரேக் டவுன் ஆயிரும் அப்புறம் நம்ம திருப்பி என்னடா ஆச்சுன்னு பார்த்தோம்னா இது மாதிரி பராமரிப்பு ஒழுங்காக பண்ணாமல் வச்சுருந்தது தான் காரணம் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த ஆயில் இதெல்லாம் மாற்றணும் இத்தனை கிலோமீட்டருக்கு வரைக்கும் எல்லாம் மாற்றி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு மெக்கானிக் வந்து அட்வைஸ் கொடுப்பார் ஸோ அப்போ ஒரு வண்டி நல்லா போகணுன்னா என்ன அதுக்கு பராமரிப்பு ஒழுங்காக இருக்கணும் அதே மாதிரி நம்ம இருதயம் எப்பயுமே துடிச்சிட்டு தான் இருக்கப்போகுது ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இரவு நேரங்களில் நாம் வந்து ஓய்வு கொடுக்கும்போது அப்போ வந்து என்னென்னா உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் கண்டினியூஸாக எனர்ஜி சப்ளை பண்ணிகிட்ருக்குன்னு அவசியம் இல்லை அதோட நம்ம என்ன நம்ம வந்து ரெஸ்டில் இருப்போம்ல அப்போ வந்து கை காலுக்கெல்லாம் நிறைய எனர்ஜி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக அது ஒரு மினிமம் அளவில் வந்து துடிச்சிட்ருக்கோம் ஏன்னா நம்ம முழிச்சிருக்கும்போது எதையாக பார்ப்போம் பதற்றப்படும் பயப்படுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் ஓடுவோம் யோசிப்போம் எல்லாம் பண்ணுறப்ப இதுக்கு நிறைய சக்தி வேணுங்கிறப்ப இந்த துடைப்பு இதய துடைப்பு அதிகமாகும் ஆனால் தூங்கும்போது நம்ம எதையுமே நினைக்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் நல்ல ஓய்வில் இருப்போங்கிறப்ப இந்த பராமரிப்பு வேலையும் அந்த நேரத்தில் ஈஸியாக நடக்க முடியும் ஆனால் நாம் அந்த பராமரிப்பு வேலை இருதயத்தோட பராமரிப்பு வேலை நடக்கக்கூடிய நேரங்களில் அந்த நம்ம அந்த நடக்கிறதுக்கு அந்த இரவு நேரங்களில் உடம்பு எடுத்துக்குதுன்னா அந்த நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கும்போது இந்த ஏரியாவில் பராமரிப்பு வேலை ஒழுங்காக நடக்க முடியாது இப்போ ஒன்றும் இல்லை எங்கேயாவது ஒரு இரத்த கட்டு எங்கேயோ இருக்குது ப்ளட் வெசல் நம்ம ரத்துழாயில் எங்கயோ ரத்தம் கட்டியிருக்கோ அல்லது கொழுப்பு ஏதாவது எங்கேயாவது சரியா ஜீர்ணமாகாமல் எங்கேயாவது தேங்கியிருக்கு அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணணும் அந்த இரத்தம் போகிற பாதைக்கு தடையாக இருக்க அந்த கொழுப்பையும் அந்த ரத்தம் அந்த அழுக்கு ஏதாவது உள்ளே போயிருக்குன்னா அந்த கழிவுகளோடு சேர்ந்து ரத்தம் கிளாட்டாகி நிற்கணும்னா அப்போ இது ரெண்டையும் உடம்பு வந்து என்ன பண்ணணும் அதை கிளியர் பண்ணணும் ஸோ அப்போ அதை எந்த பஞ்சபூதம் எஃபெக்ட் ஆகியிருக்கு இல்லையா கொழுப்போ கட்ட ஏதோ பொதுவாக படிஞ்சிருக்கு அப்படின்னா ஆனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நாம் உடணும் நம்ம அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோன்னா அப்போ அந்த ஓய்வு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த ஹார்ட்டுக்கு கிடைக்காம இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்போ அந்த பராமரிப்பு எல்லாம் சரியாக நடக்கிறது இல்லை அப்போ அன்னன்னைக்கு வந்து அந்த சுவாச அந்த ரத்த குழாய் அது இல்லை ரத்த ஓட்டம் போகிற இடத்துல இந்த மாதிரி கொழுப்போ ஏதோ படித்திருக்கு அப்படின்னா அப்பப்போ கிளியர் பண்ணிகிட்ருக்கும்போது பிரச்சனை இருக்குது ஆனால் நாம் வேறு ஏதாவது வேலையில் பிஸியாக இருக்கும்போது இந்த பராமரிப்பு வேலை சரியாக நடக்க முடிகிறதில்ல அப்படி நடக்க முடியாதப்போ தான் நம்ம உடம்புல அது தொடர்பான உபத்திரங்கள் வரும் இப்போ இந்த உபத்திரம் எப்படி காட்டோம் அப்படின்னா இங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நாக்கில் ஏதாவது புண்ணு மாதிரி வரும் இல்லை ஏதாவது நாக்கில் ஏதாவது உபத்திரமாக இருக்கும் அப்போ என்னடான்னா நல்லா யோசித்து பாருங்கள் நம்ம நாக்கு சேஃபாக இருக்குது பல்லுக்குள்ளே வாய்க்குள்ளே இருக்குது அந்த நாக்கில் ஒருத்தங்களுக்கு புண்ணு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எப்படி வர்றதுக்கு சாத்தியம் நம்ம தான் நாக்கை தானே வச்சுருக்கோம் இப்போ உறுப்பு ஏதா ஒன்றுன்னா கூட கீழே விழுந்து அடிபடலாம் ஆனால் திடீர்னு பார்த்தா நாக்கில் பிரச்சனை அப்படின்வாங்க அப்போ தான் நாக்கில் பிரச்சனையா அப்போ உங்களுக்கு வந்து போதிய ஓய்வு உங்கள் உடம்பு கொடுக்கல ஏன்னா உங்கள் உடம்போட பராமரிப்பு வில தடப்பட்டிருக்கு குறிப்பாக உங்களோட அந்த ஹார்ட் அந்த இரத்த குழாயில் சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கலாம் அதை சரி பண்ணுறதுக்காக உங்கள் உடம்பு முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்கு போதிய நேரம் கிடைக்கல ஸோ அதனால தான் உங்கள் நாக்கில் அது வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறது அப்போ ஆமாங்க கொஞ்சம் நல்லா நான் வேறு விஷயங்களை சிந்திச்சுட்டு அலைஞ்சிகிட்டே இருந்தேன் எனக்கு போதிய ஓய்வு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க தான் ஸோ முதல்ல அந்த பிரச்சனை சரியானுன்னா நல்ல ஓய்வை கொடுங்க ஓய்வோட தரம் முக்கியம் அதாவது எனக்கு இப்போ தான் ஃப்ரீன்னு கொடுக்குறத தவிர உடம்பு எப்போயாவது டயர்டாக இருக்குது கொஞ்சம் ரெஸ்டடுன்னு உணர்த்துதுன்னு உணர்த்துதுன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம மெயினாக ஓய்வே கொடுக்கணும் நமக்கு இங்கே டயர்டாக இருக்கும் இங்கே முக்கியமான வேலை எந்த ரத்த குழாயில் ஏதாவது கொழுப்பு படைஞ்சிருக்கும் அதான் ரொம்ப ரத்தமே போக முடியாமல் இங்கே தடுமாறிட்டுருப்போம் அந்த நேரம் உடம்பு கேட்கும் நம்ம அந்த நேரம் தம் கட்டி வேலை பார்த்துட்ருப்போம் பார்த்துட்டு எனக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைமில் மட்டும்தான் ஓய்வு கொடுக்க முடியும் அதுக்கெல்லாம் என் உடம்பு எல்லாத்தையும் பார்த்துக்குன்னு நம்ம டிமாண்ட் வேறு பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் அப்படியே நெஞ்சு பிடிச்ச மாதிரியே உட்காந்துருவாங்க ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு வந்து அதுவே அதோடய பராமரிப்பு விலையெல்லாம் பார்த்துக்கணும் அதுக்கு நாம் வந்து போதிய ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படி இல்லை எனக்கு பெரிய மருத்துவரை தெரியும் நானே பெரிய மருத்துவர் தான் நான் இருக்க மருத்துவத்துறை இவ்வளோ பெரிய மருத்துவ மருத்துவத்துறை தெரியுமா என்கிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது அது இருக்குது இது இருக்குது என்கிட்ட தரமான உணவு இருக்குது என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் உடம்போட பராமரிப்பு வேலையில் நீங்கள் மூக்கம் நுழைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே இருக்க மாட்டீங்க ஸோ உடம்புக்கு வந்து ஒரே விஷயம் மட்டும்தான் கடவுள் படைக்கும் போது எல்லா உயிரினத்துக்கும் இதை கொடுத்துருக்காரு அவங்க அந்தந்த உடம்புல வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது ஹார்ட் அட்டாக் முதற்கொண்டு பக்கவாதம் முதற்கொண்டு இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உடம்பே சரி பண்ணுறதுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ஆற்றலை உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது ஸோ அப்போ அந்த சர்வீஸ் பண்ணுற வேலையை வந்து உடம்பு பார்க்குறப்ப நம்ம ஏதாவது கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரியோ கொஞ்சம் ஓய்வு ஏதோ ரூபங்கள்லாம் நம்மகிட்ட கேட்கும் அந்த நேரங்களில் நம்ம அந்த ஓய்வை கொடுத்துடணும் இல்லைன்னா ஏதாவது உணவுகள் ஏதாவது அதுக்கு தேவையான சத்து எந்த உணவில் இருக்கோ அதை சாப்பிடணும் போல் தோணும் அப்படி தோணுதா அப்போ நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டே இருக்கோம் நம்மளை உபத்திரப்படுத்தாமல் நம்மளை நல்லா வச்சுக்கிடும் இப்போ இந்த நெருப்பு அப்படிங்கிற அந்த பஞ்சுபூதம் இதுக்கு எந்த சுவை வந்து சக்தியை கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா கசப்பு சுவை உடனடியாக எல்லாரும் அப்படியா போய் இருக்க கசப்பார எல்லா ஐட்டத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தேடி போவேண்டா நம்ம உணவுல எல்லாத்துலேயுமே வந்து அது இருக்கும் அதுக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏற்கனவே இதெல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன் ஒரு கடுகுங்கிறது கூட கசப்பு சுவை தான் ஒரு பருப்புங்கிறதோட சுவை கூட கசப்பு தான் இப்படி நிறைய ஐட்டங்கள் நம்ம சாப்பிட்றதுல வந்து இந்த இதை வந்து சுவையை வந்து கொடுத்துட்ருக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது பாவக்காய் பாகற்காய் வந்து கசப்பு சுவை ஸோ அது எல்லாேருக்கும் கசப்புன்னு கேட்டோம்னா இது ஞாபகத்தில் வரும் இல்லையா ஸோ யாருக்கெல்லாம் அவங்கள அவங்களோட உடம்புக்கு இதை மாதிரி சக்தி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாவக்காயோ இல்லை வேறு என்னெல்லாம் உணவுகள்லாம் இந்த கசப்பு சுவை மிகுந்திருக்கோ அதெல்லாம் சாப்பிடணுன்னு தோணும் அப்போ நமக்கு தோணுது அப்படின்னா ஓகே ஏதோ ஒன்று நமக்கு தோணுது நம்ம உடல் வந்து வெளிப்படுத்துது நம்மளோட தேவையை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த உணவு அந்த கசப்பு சுவை உள்ள உணவு அதுக்கு நமக்கு அதில் கசப்பு சுவை இருக்கு நமக்கு தெரியாமலே இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நம்ம உடம்பு கேட்குதா அப்போ அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கேட்கும் அதனால தான் அதை சாப்பிடணுன்னு தோணுது அந்த ஒரு உணவை வந்து ஈர்க்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அந்த உணவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அதில் இருக்க சக்தி எடுத்துகிட்டு நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் ஸோ உடம்பு வந்து அதுவே நல்லா வச்சுக்கிடும் நாம் பண்ணுற வேலை என்னென்னா அது கேட்குறது கொடுக்கறது மட்டும்தான் ஸோ அப்போ இந்த கசப்புங்கிற ஒரு சுவை ஒருத்தங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுனால புரிஞ்சுக்கலாம் இது மாதிரி அவங்களுக்கு வந்து போதிய ஓய்வு கிடைக்கல அதாவது ஹார்ட்டோட பராமரிப்பு நடக்கிறதுக்கு தேவையான ஓய்வு கிடைக்கல ஸோ அதனால் அங்கே பராமரிப்பு எல்லாம் இங்கே சரியாக நடக்கலை அதனால தான் நமக்கு வந்து இந்த சுவை வந்து அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பயப்படுறதுக்காக இல்லை இது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சிலர் அவங்களுக்கு உடம்புல எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட பேச்சுவாக்கில் அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி சுவை ரொம்ப பிடிக்குதுன்னு எதா கேட்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்போ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த ஐட்டம் மட்டும் எனக்கு ரொம்ப சாப்பிடும் போல் தோணிகிட்டே இருக்குன்னா அப்போ ஓகே அப்போ இந்த பர்டிகுலர் பஞ்சுபூதம் இந்த ராஜ உறுப்புகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம் அல்லது கொஞ்சம் சக்தி குறைவு இருக்கலாம் அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் விஷயம் அவங்களுக்கு பிடிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குவேன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது தான் அவங்கக்கிட்ட ஒன்று ரெண்டு வார்த்தைகள் கேட்கும்போதே ஓகே உங்களுக்கு இந்த ஏரியாக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது நீங்கள் இது தொடர்பான விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா அதுக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்காதப்ப அதில் பிரச்சனை வருதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் ஸோ அப்போ இருதயம் அப்படிங்கிற ராஜ உறுப்புக்கு துணை உறுப்பு சிறுகுடல் அதுக்கு வந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இதெல்லாம் உள்ளுறுப்பு வெளியுறுப்பான நாக்கின் மூலமாக வெளிக்காட்டும் அப்போ அதுக்கு வந்து இந்த பஞ்சபூதத்துக்கு ஒரு சுவை இருக்குது அந்த சுவை மூலமாக தான் அது சக்தி எடுத்துக்கும் அப்படின்னா அந்த சுவைங்கிறது கசப்பு ஸோ அப்போ இத்தனை விஷயங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அடுத்து நிறம் இந்த ராஜ உறுப்பு இந்த பஞ்சபூதத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது கொஞ்சம் சக்தி குறைபாடம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா சிவப்புங்கிற நிறம் வந்து வெளிப்படுத்தும் இப்போ வந்து ஒருத்தங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம்னால் ஒன்றும் இல்லை இப்போ அவங்க உடம்புல கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கச்சவன்னு இருக்குதுன்னா கண்டுபிடிச்சிடலாம் எப்பயாவது இருக்கலாம் நம்ம கண்ணை கசக்கி இருக்கோம் தூங்கி எந்திருக்கோம் எதாவது ஒன்றுன்னா அந்நேரம் சிவப்பாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் எப்பயுமே சிவப்பாக இருக்குது தனக்கு தனியாக தெரியுது அப்படின்னா அப்போ நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ வந்து அவங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அதாவது இந்த நெருப்புங்கிற அந்த பஞ்சபூதத்தில் பிரச்சனை இருக்குது அது அவங்களுக்கு ஹார்ட்டில் இருக்கலாம் இல்லைன்னா சிறு குடலில் இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி அந்த அந்த பேஸ் பண்ணி வரக்கூடிய உறுப்புகள் இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு வெளிப்படுத்துதல் அப்போ அந்த கசப்புங்கிற ஒரு சுவைக்கும் இந்த சிவப்புங்கிற நிறத்துக்குமே தொடர்பு இருக்குது அப்போ ஒருத்தங்க உடம்புல சிவப்புங்கிற நிறம் தோன்றியிருக்கு யாராவது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு வந்து இது மாதிரி இந்த ஏரியாவில் சவர்த்துருக்கு அப்படின்னு அப்போ நினச்சிக்குவேன் ரைட்டு அவங்க உடம்பு ஏதோ கேட்டிருக்கு அந்த இதை இவங்க கொடுக்காம இருந்திருக்காங்க இல்லை அளவுக்கு அதிகமாக ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டு இருந்தாலும் அதுவும் இதை மாதிரி வெளிக்காட்டலாம் ஸோ அப்போ அந்த சிவப்பு அப்படிங்கிற ஒரு நிறம் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு போதிய சக்தி இல்லாமல் இருக்குது அதை அது இயங்கிறதுக்கு ஏதோ தடை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போது அவங்க இரவு தாமதமாக தூங்கிருக்கலாம் இந்த ஹார்ட்டோட மெயின்டெனன்ஸ் நடக்கிறதுல கூட அவங்க மூக்கை நொழைச்சிருக்கலாம் அப்போ அதுதான் பிரச்சனை காரணம்னா முதல்ல அதை சரி பண்ணுங்க நீங்கள் இதை சரி பண்ணாமல் என்ன பண்ணாலும் உங்கள் பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் பொதுவாக சொல்கிறதுக்கான காரணமும் இது தான் அடுத்து எதிர்மறை உணர்வுகள் இப்போ ஹார்ட்டு நல்லா இருக்கும்போது மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு உணர்வு வெளிப்படுத்தும் அதே தே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த தான் அந்த ஈகோ அந்த உணர்வு தான் அதிகமாக இருக்கும் ஒருத்தங்க பேசும்போது அவங்க வந்து நார்மலாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பேசும்போதே அவங்க வந்து நான் தான் இதை செய்தேன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க இதுதான் ஈகோன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த தான்கிற அகங்காரம் அப்போ என்னென்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்புக்கு போதிய ஓய்வு கொடுக்கல அதாவது சீக்கிரமாக தூங்குறதில்லை தாமதமாக தூங்குறாங்க இந்த ராஜ உறுப்போட பராமரிப்பு வேலையில் அவங்க கை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தான்கிற உணர்வு வரும் ஒன்றும் இல்லை ஏஆர் ரஹ்மான் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய நேரங்களில் அவர் வந்து நான் தான் என் திறமை எனக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்லாம் பெருசாலாம் ஒன்றும் பேசலை அவர் ரொம்ப எளிமையாக எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டார் அப்போ ஹார்ட்டு நல்லா இருக்கவங்களுக்கு அந்த தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அந்த தான்கிறது குரில் குரில் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சிருவாங்க அப்படி பிரச்சனை இருக்குங்கிறவங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான்கிற ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த எளிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடும் அப்போ அந்த தான்கிற உணர்வு யாருக்கு மேலோங்கி இருக்கோ இந்த ஈகோ மேலோங்க இருக்கோ அவங்களுக்கு இந்த ராஜ உறுப்பு இந்த பஞ்சபூதத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ நிறைய மருத்துவர்கள்லாம் கூட சில நேரங்களில் பேசுவாங்க ஜ சும்மா பேசுவாங்க சில சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்கெலாம் பேசுவாங்க அப்படி பேசும்போது கூட சிலர் நான் இதை செய்தேன் அப்படின்னு அதை அந்த அதை நார்மலாக சொன்ன பண்ணல நான் இதை பண்ணேங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் அதே இது வந்து அவங்க வார்த்தைகளோட வெளிப்பாடே வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் ஓஹோ அப்போ இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாக்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க ஏதோ உலகத்தில் யாராலுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிட்டதாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் நான் இப்போ ஓகே அவங்களுக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனை அப்போ நான் எல்லாம் பேசி முடிக்கும்போது சொல்ல கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க நான் கொஞ்சம் நல்லா ரெஸ்டெல்லாம் எடுங்க அப்படின்னு அவங்களுக்கே அது தெரியுமான்னு தெரியாது எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை அழகாக அவங்ககிட்ட டேரெக்டாக சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் இல்லாத பட்சத்தில் இதை மாதிரி சொல்லிடுவேன் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க அது உங்களுக்கு கூட கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சரி ஏதோ நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டு சீக்கிரம் தூங்கினா மகிழ்ச்சி அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துப்பேன் ஸோ நான் யார் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நம்மளோட உணர்வுகள் கரெக்டாக வழி நடத்தும் அதை நான் கவனிச்சுக்கிட்டேன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படி இல்லை அதை நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னா அது எனக்கு தான் பிரச்சனையே கொடுக்கும் அதுக்கடுத்து தான் அது என்னை சுற்றி இருக்கவங்கள அது பாதிக்கும் ஸோ முதல்ல அப்போ அந்த தான்கிற உணர்வு இருக்குது அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பிரச்சனை இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அப்போ கொஞ்சம் உடம்பு கேட்குற விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை கொடுத்துட்டு இருந்தோன்னா அது சரியாயிரும் இதுக்கு இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிரும் என்கிட்ட அந்த மருந்து மருந்துருக்கு நான் தான் இதை செய்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க தான் பட் இதுக்கு வந்து உடம்போட உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாலே போதுமானது இதுக்கெலாம் பயப்படணுன்னு அவசியம் இல்லை அது ஹார்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அவங்கள பயமுறுத்தி வச்சுருந்தாலும் சரி முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் முறக்கொண்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது இந்த பராமரிப்பு வேலையெல்லாம் தடையில்லாமல் நடக்கும் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவங்க நல்லா இருக்காங்கங்கிறத காட்டும் அப்படி இல்லை அப்படின்னா இதில் இந்த உணர்வுகள் வெளிப்படுத்தும் அடுத்து இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எதிர்மறை அந்த சில விஷயங்கள் பண்ணாங்க என்னென்னா இந்த சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரியே பொறுமையே இல்லாமல் படப்படப்பட்டான்னு இருப்பாங்க ஒரு விஷயத்த சொன்னால் கூட நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்குறது கூட அவங்க மனநில இடம் கொடுக்காது அப்படியே படப்படப்பட்டான்னு இருப்பாங்க எது எல்லாத்தையுமே அறகுறையாக தான் காதில் வாங்கிக்குவாங்க அவங்கள்ட்ட ஒரு பொறுமையே இருக்காது ரொம்ப படப்படான்னு இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பாங்க டக்குன்னு வந்து கோவம் வந்துடும் ஒரு இதை பொறுமையாக கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேரை வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கில்ல அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ராஜ உறுப்புகளில் பிரச்சனை இருக்குது அதாவது ஹார்ட்டுங்கிற ஒரு ராஜ உறுப்பில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அந்த பொறுமையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த சுருதன்ய காலில் மத்தினா படப்படான்னு இருக்குதும் அவங்களுக்கு நெஞ்சு அடிக்கடி படபடபடான்னு ஏதோ பண்ற மாதிரி அவங்க உணர்கிறதும் இது எல்லாமே இதைத்தான் வந்து குறிக்குது ஸோ நம்ம இதில் வச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரைட்டு இந்த ஏரியாவில் பிரச்சனை அவங்களோட குணங் குணாதிசயங்களுக்கு கூட கொஞ்சம் கொடூரமான எல்லாம் கூட இருக்கும் அப்போ என்னடா ரொம்ப கொடூரக்காரனாக இருக்கானே இப்படி யோசிக்கிறானே அப்படின்னு ஏன்னா நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்றாப்புல நம்ம சிந்தனைகளும் அந்த உணர்வுகள் கலந்து வரும் நார்மலாக ஒரு மனுஷன் இருக்கான் அவன் வந்து ஆரோக்கியமாக இருக்கான்னா அவங்ககிட்டருந்து வரக்கூடிய சிந்தனை நியூட்ரலாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க உடம்புல பாதிப்பு இருக்குது அப்படின்னா நான் இந்த ஜாதி நான் பெரியாள் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையை அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசக்கூடிய இதுலேயே வந்து நான் இந்த இனத்தை இனத்தை சேர்ந்தவன் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே மிகைப்படுத்தி அவங்க வந்து அவங்க இதை வந்து பெருசாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த பகுதியில் பாதிப்பு இருக்குங்கிறத காட்டிடும் அப்போ நல்லா யோசித்து பாருங்க என்றைக்கோ ஒருத்தர் ஒருத்தர் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு ஆனால் அவர் பலகாலமாக அவரோட பேச்சுக்கள் இது எல்லாமே இதை காட்டிகிட்டே இருக்கோம் கண்ணிச்சை வந்திருக்கோம் இல்லை உடம்புல பல பகுதி அப்பப்போ சிவப்பு நிறத்தில் காட்டிகிட்டே இருந்திருக்கோம் நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது ஏன் எதுக்குன்னு ஸோ இதை உடலை பற்றின அடிப்படையே தெரியாத ஒரு மருத்துவரை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு வைப்போமே அவருக்கு இதை புரிஞ்சுக்க தெரியாமல் இருக்கலாம் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் அது சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லையா அப்படி உண்மையிலே உடம்பை பற்றின அடிப்படை தெரிஞ்ச மருத்துவராக இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்லியிருப்பார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுதுங்க கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை நான் அவரை வந்து குழப்பாமல் பயமுறுத்தாமல் டேரக்டாக விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பார் ஸோ அப்போ அது மாதிரி ஒரு மருத்துவர்கள்லாம் நம்ம கமைஞ்சாருன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படி அமையாத பட்சத்தில் இதெல்லாம் நாமளே தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் அது அதை ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இத்தனை ஏரியாக்களில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாகத்தான்ங்கிற விஷயத்தில் ரொம்ப இருக்காங்க பெருமையை தேடி போகிறாங்க ரொம்ப பெருமையாகவே அவங்கள பேசிக்கிறாங்க இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கவங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த அந்த பெருமை அப்படிங்கிறதே வந்து பிரச்சனை தான் ஸோ அது இந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குங்கிறத காட்டுது என் நாடுன்னு நார்மலாக சொல்லலாம் அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லும் போது ஓகே இந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ சிவப்பு அப்படிங்கிற ஒரு நிறம் இந்த மாதிரி உணர்வு படபடப்பு அந்த நெஞ்சு எல்லாம் கூட ஒரு மாதிரி அடிச்சுட்டே இருக்குங்க அந்த அந்த நெஞ்சு பகுதியை வந்து உணர்த்துறது இது எல்லாமே வந்து அந்த அச்சலர் சொல்லுவாங்க எனக்கு ஹார்ட்டு வீட்டு துடிக்கிறதெல்லாம் தெரியுதுன்னு அப்போ என்னென்னா அதோட இருப்பை வந்து உணர்த்துது மற்றபடி எந்த உறுப்பும் அதோட இருப்பை உணர்த்தவே செய்யாது அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டே இருக்கும் அந்த இது ஏரியாவில் ஹார்ட்டு துடிக்கிறது நமக்கு தனியாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க டப்பு டப்புன்னு அடிக்கிற சத்தெல்லாம் கேட்குது என்னமோ வித்தியாசமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்க தான் அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் சக்தி குறைபாடோ இல்லைன்னா பராமரிப்பு ஒழுங்காக நடக்க முடியாமலையோ கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம அதுக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது அதாவது ஓய்வு அந்த மாதிரி சீக்கிரமாக தூங்கிறது இல்லை என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுதோ அதை வந்து யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிடாமல் இருக்கிறது பதிலாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம சாப்பிட்றது மூலமாகவும் கிடைக்கும் நம்மளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கோம் ஒன்றும் இல்லை ஒரு பிடிச்ச பாட்டை கேட்குறோன்னா கூட அதுவே இந்த இதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறதா இருக்கலாம் ஸோ ஒரு பாட்டு பிடிக்கிதா கேட்குன்னு தோணுதா அதை போய் கேட்கலாம் ஒரு பிடிச்ச விஷயங்களை பண்ணால் மைண்டு ரிலாக்ஸ் ஆகுதா ஸோ தாராளமாக அதை பண்ணலாம் ஏன்னா அந்த பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது ஒன்றும் இல்லை ஒரு நாய் இருக்கும் அந்த நாய்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு தோணுதா அதுக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணாலுமே அதன் மூலமாகவும் எனர்ஜி கிடைக்கும் இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம உடம்போட வேலையே இப்படி தான் எப்படி மொபைல் ஃபோனை எங்கே கொண்டு போனாலும் சிக்னல் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி நம்மளோட வேலையும் அதுதான் உடம்பு வந்து எங்கே போனாலும் அங்கேருந்து என்ன எனர்ஜி எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சிலர்கிட்ட பேசினா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம உடம்புக்கு வேணுங்கிற எனர்ஜி எடுத்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்னென்னா நமக்கு உணர்வுக்கு தோணுது இன்னொரு கிட்டே பேசுனா பழகன்னா நல்லாயிருக்குன்னு தோணுதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம உடம்புக்கு வேணுங்கிற எனர்ஜி அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது அதனால தான் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு ஸோ இருந்து நம்ம நல்லா பேசும்போது அன்பாக இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து எனர்ஜி நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அவங்ககிட்ட இருக்க வரைக்கும் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்காது பொதுவாக வந்து நிறைய பேர் வீட்டில் செல்லப்பிராணிகள்லாம் வரப்ப வளர்ப்பாங்க அந்த அது என்ன விஷயம் அப்படின்னா அந்த செல்ல பிராணிக்கிட்ட இருந்து சில எனர்ஜி வெளிப்பட்டுருக்கோம் அந்த எனர்ஜி நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த செல்லப்பிராணி நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பூனையாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் என்ன ஒரு எளியாக இருக்கலாம் அணிலாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் கிட்ட நமக்கு பிடிக்குது அப்படின்னா அது வெளிப்படுத்துகிற அந்த எனர்ஜி நம்ம உடம்பு உள்வாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த ஏன்னா இப்போ அந்த செல்லப்பிராணினாலே என்ன அர்த்தம் அந்த செல்லப்பிராணிகிட்ட நம்ம கோச்சிக்க மாட்டோம் எப்பயுமே அன்பாக இருப்போம் ஸோ எப்போ நம்ம அன்பாக இருக்கோமோ அன்பாக இருக்கும்போது நம்ம அந்த எனர்ஜி வந்து ஈஸியாக ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம அன்பாக இல்லாமல் கோவப்படுறோம் அப்படின்னா அந்த எனர்ஜி அங்கேருந்து நமக்கு கிடைக்காது ஸோ அப்போ அதுவும் அன்பாக இருக்கும் நம்மளும் அன்பாக இருக்கும்னா அவங்க அந்த அந்த செல்ல பிராணிகள்ட்டும் நமக்கு வந்து எனர்ஜி கிடைச்சிட்ருக்கோம் இது செல்ல பிராணின்னு இல்லை கூட இருக்கவங்க அப்படி தான் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது இல்லை எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படி அன்பாக இல்லாமல் நம்ம எப்போ பார்த்தாலும் கோவமாக இருக்கோம் நம்மள கண்டா பயப்படுறாங்க அப்படி அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த எனர்ஜி வெளிப்படாது அது நமக்கு கிடைக்கவும் செய்யாது ஸோ அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தில் கூட இவ்வளோ இருக்குது அப்போ அதனால தான் வந்து நிறைய பேர் அந்த செல்லப்பிராணி வீட்டில் இருக்கும் அது இருக்க வரைக்கும் அவங்க கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அந்த செல்லப்பிராணி காணாமல் போயிடும் இல்லைன்னா இறந்து போயிடும் இதை மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு அதுலேருந்து இருந்த அந்த சக்தி கிடைக்க முடியாமல் போகும்போது தான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நாம் என்னடா இப்படி இது இறந்ததுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் ஆனால் அவங்களோட உண்மையான ஃபீலிங் அதுலேருந்து கிடச்சிட்டு இருந்த ஆற்றல் கிடைக்க முடியாமல் போனதாக தான் இருக்கும் ஸோ இது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை பலருக்கு இது இது வரைக்கும் இதை கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம் பட் அப்படி கேள்விப்படாமல் இருந்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கங்க நம்ம அன்பாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சுற்றி இருக்க அத்தனை உயிரினங்கள்டு வெளிப்படக்கூடிய ஆற்றலை கூட நம்மளால் உள்வாங்கிக்க முடியும் நம்ம பொறுமையாக இருக்கும்போது மட்டும்தான் நிறைய விஷயங்களை நமக்கு உள்வாங்கிக்க முடியும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால தான் சொன்னாங்களே என்னன்னு தெரில பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு ஸோ நான் இந்த நிறைய மெசேஜஸ் முந்தி அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடும்போது கூட இந்த வார்த்தை கொடுத்துருப்பேன் பொறுமையாக இருக்கவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு என்னென்னா பொறுமையாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது கூட கேட்கவாது செய்வாங்க அப்படி இல்லை படப்படான்னு இருக்கவங்க அதை கூட கேட்க மாட்டாங்க ஸோ நீங்கள் எதா தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க நல்லா இருக்குன்னு விரும்புகிறீங்கன்னா அந்த பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி பொறுமையாக இருக்கணும்னா கூட நம்ம கொஞ்சம் அன்பாக இருக்கணும் சுற்றி இருக்கவங்ககிட்ட ஒரு மிருகங்கள்கிட்ட கூட்ட இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் தடை இல்லாமல் கிடச்சிட்ருக்கோம் ஸோ அப்போ நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கலாம் அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது அதாவது ஒருத்தங்களுக்கு நாக்கில் பிரச்சனைனாலோ அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சிவப்பு நிறம் தோன்றுனாலோ அல்லது படபடப்புன்னு அந்த ஒரு உணர்வு இருக்கிறதுனாலோ அந்த தான்கிற உணர்வு அதிகமாக இருந்தாலோ இந்த மாதிரி உடம்பில் வந்து அந்த அவங்களுக்கு என்ன சொன்னால் பொறுமையே இல்லாமல் அந்த குடு குடுன்னு நிற்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ இது மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்மளோட உணர்வுகள் வெளிக்காட்டினாலும் நம்ம உடம்புல வெளிக்காட்டினாலோ அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ இந்த நெருப்புங்கிற பஞ்சபூதத்தில் தான் பிரச்சனை இருக்குது ஸோ அப்போ அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறையில் நம்ம கையாளும் போது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் ஸோ இது வந்து நெருப்புங்கிற பஞ்சபூதம் சீர்கட்டுருந்தா என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இனி அடுத்து நிலம் காற்று நீர் ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள்லாம் அடுத்து வர்ற பகுதிகளில் பார்ப்போம் ஸோ இதை பற்றின டீட்டெயில் வேணும் இன்னும் இந்த நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் அப்படிங்கிற இந்த ஆடியோ தொடரில் இருக்க வேறு பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்லைடில் பார்க்கலாம் அதில் வந்து அந்த லிங்க்கு எல்லாம் இருக்கும் யூடியூப் லிங்க்கு அந்த கூகுள் அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட்டாக வச்சுருப்பேன் ஸோ அதை நீங்களே டேரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த யூடியூப்பில் உள்ள அந்த கிளிப்ஸு இந்த தொட சேனல் லிங்க் வந்துடும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு பகுதி மட்டும்தான் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த தொடர்ச்சி கிடைக்காம இருக்கலாம் ஸோ வேணும்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு இதோட தொடர்ச்சி இதுக்கு முன்னால் வந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஏன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த இன்னொரு ஷார்ட் லிங்க் இருக்குது இதை கிளிக் பண்ணி இதை வந்து கூகுள் டிரைவ் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் யார் வேணால் அதில் இருந்து அந்த நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கிளிப் எல்லாமே இருக்கும் வீடியோ ஆடியோ கிளிப்பெலாம் அதிலேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எனக்கு ஒன்று கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேணால் நீங்கள் இதை மாதிரி எதை வேணால் எந்த ரூபத்தில் வேணால் அதை வாங்கிக்கலாம் ஸோ வாங்கிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் எதில் இருந்து பார்த்தீங்களோ அதில் கமெண்டில் அல்லது கால் பண்ணியோ அல்லது டெலிகிராம் குரூப்போ அந்த டெலிகிராம் குரூப்லிங்கும் இருக்குது ஸோ அதில் வந்து கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு பொறுமை இருக்குன்னா அதே டெலிகிராம் குரூப்பில் ஏற்கனவே நிறைய பேர் அவங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்டிருப்பாங்க நீங்கள் கூட அதை பார்த்து அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டா அதுக்கான வழிமுறையெல்லாம் எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சுருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்